நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி ப்ரோ நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போகிறீங்க உங்களோட கேம்ப்ளே எப்படி தான் இருக்கும் ப்ரோ நீங்கள் பிசியாக மொபைல் வாங்கிக்கிறீங்க ஸோ என்னோட கேம் ப்ளே எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் சரி வாங்க சில வீடியோ பிள்ளை ஸோ ஹாய் நம்ம எல்லாரும் எப்படி நல்லா பண்ணிக்கலாம் ஸோ கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுற வேறு விஷயமே இல்லை பெரிய விஷயம்லாம் கிடையாது ஈஸியாகவே புஷ் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு டீம் மேட் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக்கிங் பிளேயர்ஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எப்பயுமே மில்லில் இறங்கும் அப்படிலாட்டி நம்ம அப்படி ரொம்ப பிளேயர் லாபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரி பண்ண மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மில்லில் இறங்க மில்லில் இறங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்று கிடச்சிச்சு கன்று கிடச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எனிமே தான் தேடி போகணும் அடுத்த லூட்லாம் பொறுமையாக அடிச்சிக்கலாம் நம்மளுக்கு ஒரு கன்று கிடச்சா நம்ம எனிமே தேடி போயிடணும் ஸோ என் டீமேட்டை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எம்பி ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் தான் உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லை வந்துடும் ஸோ அவனை பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்குவாட் தான் இறங்குச்சு ஆனால் அந்த இடத்துல சரியான ஒரு ஃபன் மூமெண்ட் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிரும் பற்றி எல்லோ அதை பர்பிள் டாப் கிரும் பார்த்து இறங்கி ஓடிட்டு இருப்பான் ஸோ அவனை நான் பின் தொடர்ந்து போய் அடிக்கலாம்னு பார்ப்பேன் நான் போய் ஓடிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ப்ரோ நீ பிசியாக மொபைல் வாங்கிக்கிறீங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் ப்ளே பண்ணுறேன் என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் அது 4GB ரேம் மொபைல் தான் ஸோ நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணுங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிப்பீங்க ஸோ இந்த இடத்துல பாருங்க நல்லா போய் எம்பி ஃபைல் டேமேஜ் கொடுத்தோம் சோனியா கேட்டு இருந்தோம் சோனியா கேட்டு தான் எனக்கு எம்என்னே சொல்லலாம் சோனியா கேட்டு முன்னாடி மேட்சுக்கு மேட்சுக்கு ஒரு 20 kill 6 kill அது அடிக்கலாம் இந்த மேட்ச் சோனியா கேட்டுறதுக்கு அவன் நம்மளை அடிச்சு போகிறாங்க சார் இந்த இடத்துல கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி என் டீமேட் ரெண்டு பேர்த்து போட்டாங்க அவன் ரெண்டு பேர்த்தையும் நான் தூக்கி விட்டு சரி மேலே ஏறலாம் இன்னும் ஒருத்தம் தான் இருக்கான் டீம் ஆக மொத்தம் நாங்கள் நான் ரெண்டு பேர்த்த போட்டேன் என் டீமேட் ஒருத்தர் போட்டார் இன்னும் ஒருத்தம் தான் இருக்கான் அந்த பைப்பில் என்ன தம்ப பண்ணிட்டான் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அவன் டீமேட் எல்லாத்தையும் தூக்கி விட்டான் செம்ம டென்ஷன் ஆச்சு அட பாவி அதுக்குள்ளே மொழக்காய் எடுத்து தூக்கி விட்டீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி இவர் தூக்கி விட்டுட்டு சரி ஏறி அடிக்கலாம் இந்த இடத்துல பாருங்க சரியான எனக்கு டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா சோனியா கட்ட வந்துருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை டவுன் பண்ணிட்டான் நம்ம டீமேட் பார்த்தீங்கன்னா அவரை டவுன் பண்ணி டவுன் பண்ணிட்டு நம்மளுக்கு பார்த்து டிமிட்ரி போட்டு விட்டாரு சரி நம்ம எந்திரிக்கலாம்னு பார்க்குறதுல அவன் டீம் டே இப்போ ரிவே பண்ணி விட்டு அவங்க வந்து இறங்கிங்களா எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க சரி மைனஸ் ஆயிரமும் நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பற்றி அப்படின்னா அஜய் ஒரு மட்டும் தப்பிச்சிட்டார் எப்படி ஒரு விளையா தப்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விளையா எங்கள் கீழே போய் பற்றி தூக்கிட்டு போனார் அவர் தப்பிச்சு ஓட போடனே கரெக்டாக அதே மாதிரி போயிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டார் தூக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி பார்த்தீங்கன்னா திரும்பி வந்தோம் திரும்பி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா லூட்லாம் அடிச்சுட்டு இந்த தடவை கிராஷ் ஃபயர் ஆகிட்டு இருந்துச்சு ரைட் நம்மளோட பொறுமை நம்ம கேம் ப்ளே கொடுப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஷ் ஃபயர் ஆகிட்டு இருந்துச்சு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் அவனை வெளியே வர மாதிரி தெரியல அப்புறம் இங்கே கீழே கீழே வேறு ஒரு ஸ்குவாட் வந்துட்டு இருந்துச்சு அவனை அடிச்சு நான் சைலன்சர் போட்டியும் அவங்க அங்கிட்டு க்ளோவல் பண்ணால் சரி அவங்க அடிப்போன்னு பார்த்தேன் ஒரே ஒரு 77 ஹெட் போச்சு அதுக்கப்புறம் க்ளோவில் கரெக்டாக போட்டான் சரி இதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது நம்ம டீம் வேறு பக்கத்தில் வந்தார் சரி இதுக்கப்புறம் நம்ம அட்டையும் எல்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ஏற தான் நம்ம அடிக்கணும் தவிர நம்ம என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எழுப்பி அடிச்சிடக்கூடாது ஏன்னா ஸ்குவாட ஏறி விட்டு தான் அடிக்கணும் இந்த இடத்துல ரெண்டு ஸ்குவாட் இருக்கானால நான் பொறுமை வெயிட் பண்ணுறேன் அவர் பார்த்தா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தன் வந்தா பாருங்க சரி லாங் இலக்கணம் அடிக்கலாம் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்துட்டான் அப்பயும் பார்த்தீங்கன்னா சரி வெயிட் பண்ணலாம் தான் பார்த்தேன் அப்போ பக்கத்தில் வந்தா பாருங்க போடணும் இவன் அடிச்சிட்டேன் இவன் நல்லா டவுன் பண்ணி விட்டான் அவனோட டீம் மட்டும் நல்லா ஹெட் வச்சு டவுன் பண்ணி விட்டேன் அவனோட டீம் இன்னொருத்தன் நல்ல டேமேஜ் வச்சு என்ன இன்னொருத்தன் அதாவது வேற ஸ்குவாட் அடிச்சு இன்னும் நான் டவுன் பண்ணி வச்சு கில்லையும் மொதல் கொண்டு எடுத்துட்டு போயிட்டேன் அட பாவிலாம் இப்படி இல்லாமடா இருப்பீங்க அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம டீம் பார்த்தா ப்ரோ நான் கவர் தான் ஏறி வாப்போன்னே அவரும் அதே மாதிரி தான் கரெக்டாக கவர் ஏறி ரிவே பண்ணி வந்துட்டாரு அப்புறம் அந்த என்ன டவுன் பண்ண முடியாது அவனை ஏறி வந்தா பாருங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட் வச்சு பார்த்தீங்கன்னா அவனே பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டேன் திரும்பி என்ன டவுன் பண்ணிட்டேன் அட பாவிலா போனா எனக்கு கில்லே இந்த இடத்துல வரவே இல்லை ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 kill தான் வந்துச்சு இந்த இடத்துல மட்டுமே ஸோ இந்த இடத்துல ஒரு 4 kill மட்டும் கிளியர் பண்ணிட்டு சரி இந்த இடத்துல போகலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன் திரும்பி தூக்கி விட்டாங்க நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செத்தாச்சா திரும்பி பார்த்தீங்கன்னா தூக்கி விடுங்க ப்ரோ அப்படின்னு நம்ம டீம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதாவது உங்கள் டீம் பார்த்தீங்கன்னா செத்த உடனே தூக்கி வர மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேயர் கூட போது திரும்பி தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பி வந்து இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல ஒரு ரிவே பண்ணுவோம் ஆனால் இவன் நல்ல டேமேஜ் கொடுப்பாங்க என்ன எப்படி அடிப்பானே தெரியல ஆனால் தலையில வச்சு விட்டுருவான் அட போடா சாமி எத்தனை தடவைடா நான் டவுன் ஆகிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு என் டீம்மேட்டே நம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க ஸோ அதே எப்படி சொல்கிறது இருந்தாலும் பரவாயில்ல தூக்கி விடுங்க ப்ரோ அப்படின்னு லாஸ்ட் உடனே தூக்கி விடுங்க ப்ரோ அப்படின்னு அதே மாதிரி வெயிட் பண்ணி தூக்கி விடுவாங்களேன் பார்த்தேன் இந்த இடத்துல பாருங்க மியா ப்ரோ அட்டாக் போவார் இவர் அட்டாக் உண்டார் அது அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு ஒருத்தர் அட்டாக் ஆடிட்டு இருக்கா இங்கிட்டு பார்த்தா இவர் சர்வே பண்ணிருக்காரு என்ன மட்டும் போட்டு தட்டாங்க ப்ரோ இன்னும் ஒரே டைம் ரிவே பண்ணுங்க ப்ரோ சொன்னேன் இருப்போ வெயிட் பண்ணு ப்ரோ ஜோன் போன பிறகு ரிவே பண்ணுறாங்க சரி நான் வெயிட் பண்ணுறேன் அதே பிறகு மியா ப்ரோ அடுத்து போட்டு தட்டேன் அட பாவில என் டீம் ரெண்டு பத்து போட்டேன் ப்ரோ ரெண்டு பத்து போட்டு டைம் ப்ரோ பார்த்து அடுக்கு ப்ரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேட்டில் ரெண்டு பேரும் சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஜய் ப்ரோ சொன்ன ப்ரோ இங்கே தான் ப்ரோ என்ன போட்டாங்க ப்ரோ அப்படின்னு ப்ரோ இருப்போ வெயிட் பண்ண ப்ரோ இன்னொரு 100 காயின் கிடைச்சா அவரை தூக்கி விட்டுறேன் ப்ரோ நான் அப்புறம் அப்போ முன்னாடி போய் பார்ப்போம் காயின் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் காயின் இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் டீமில் ஒருத்தர் செத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா தூக்க பாருங்க அட்டாக் இட பார்க்கணும் அப்போ தான் ஈஸியாக தான் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண முடியும் ஸோ நான் அப்படியே ப்ரோ தூக்கி விட்டுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிமி முன்னாடி இருந்தால் ப்ரோ சுற்றி போதே க்ளோவல் போட்டுக்க ப்ரோ அப்படின்னு அப்போ தான் சுற்றி க்ளோவல் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை தூக்கி விட்டார் தூக்கி விட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்செட்டில் இறங்கினேன் அப்செட்டில் இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா அங்கே வர ரெண்டு டியோ இருந்துச்சு அங்கே போயோ அப்படின்னு நினச்சா நான் அஜய் ப்ரோ அதுக்குள்ளே போட்டேன் இந்த இடத்துல நம்ம செம்ம கேம் கேம்ல கொடுப்பேன் ஒருத்தன் டவுன் பண்ணிடுவேன் ஆனால் என் யூஎம்பி மட்டும் தான் இருக்கும் இன்னொருத்தர் வந்து அவன் சோனியா கேரக்டர் அங்கே டக்குன்னு க்ளோவல் போட்டு நம்மளை அடிச்சு போடுவாங்க அப்படின்ட்டு சரி அந்த புல்லட் வேலை இல்லை இப்போ தான் இறங்கினேன் யூஎம்பி மட்டும் தான் இருந்துச்சு அப்புறம் கீழே கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா இவன் ரூட் அடிச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த பையில் டிமிட்ரி போட்டு எழுந்திரிச்சு போனால் பார்த்தீங்கன்னா இருபது மாமனே உனக்கு வரண்டா அப்படின்ட்டு அவனே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு போய் பார்த்தீங்கன்னா ஓன் அப்படி அங்கிட்டு ஓட்டான் அவன் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கேரக்டர் போட்டு பார்த்தீங்கன்னா அவனே போய் அழுத்தி பிடிச்சி விட்டுறேன்
அதுக்கப்புறம் தான் நம்ம டீமேட் எல்லா பத்தி பத்தி தூக்கி விட்டுருவாங்க. சரி இந்த இடத்துல அதுக்கப்புறம் என்னோட கேம் பிளே எப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதான் என்னோட கேம் பிளே. கடை மொபைல் பார்த்தீங்கன்னா லைட்டாக லாக் ஆகும், அதனால ஸ்மூத்தில் தான் வச்சு விளாடுவேன். இந்த மேட்ச் பார்த்தாலும் தெரியும் ஸ்மூத்தில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுவேன். எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் போனாங்க, ரெண்டு பேர் தான் கிடச்சி நம்ம போயிட்டு ஒருத்தர் தூக்கி விடலாம் நானும் பார்த்தேன். ஒருத்தர் தூக்கி விடலான்னு போயிட்டு சரி ஒருத்தர் தூக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லனும் செத்துனா அஜய் ப்ரோ செத்துட்டாங்க. ஓகே நானும் மியா ப்ரோ மட்டும் தான் இருக்கும். லாஸ்ட் ஜோன் வந்துருச்சு அப்பயும் பாருங்க அலைவ் 24 அலைவ் இருக்கு, நான் 6 கில் தான் அடிச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை தூக்கி விட்டு வில்லன் பார்த்தீங்கன்னா இறங்கி போய் அதுக்கப்புறம் மெடிக்கேட்டில் அப்புறம் ஜோன் குள்ள போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஜோன் குள்ள போக ஆரம்பிச்சேன். எப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டீம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே இருங்க, தனித்தனியாக நீங்கள் அப்புறம் சீக்கிரமே போட்டு தெளிவாங்க, அப்புறம் மட்டும் நீங்கள் மைனஸ் ஆகிட்டு தான் வரணும். ஒன்றா இருந்தீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் வாங்க, டாப் பிளேஸ்மெண்ட்டாவது பிடிக்கலாம், நல்லாவே ப்ளஸ் ஆகும் உங்களுக்கு. சரி நான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வெயிட் பண்ணியிருந்தேன், பார்த்தா 6 கிலோ அடிச்சேன் நான். ஆனால் 24 அளவு இருக்குது இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோன் ஆனால் 24 அளவு இருக்குது. ஏன்னா ஃபுல்லாமே கிராண்ட் மாஸ்டர் ஆகி வரையா வெயிட் பண்ணி ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒருத்தர் டேமேஜ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா உள்ள ஓடிடுவான், அப்படின்னா க்ளோவல் போட்டுருவான், அதாவது நல்ல டேமேஜ் ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டுருவான். சரி இவன் எப்படியாவது நான் கிலோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லனு நல்ல டேமேஜ் கொடுப்பாங்க போல நானும் அங்கே சுற்றி முற்றி பார்த்தேன், ஆனால் ஒருத்தரும் மாட்டுற மாதிரி தெரியல. சரி வெயிட் பண்ணி ஆடும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே பார்த்துட்டு போல மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் என்ன கேம் டே பிரகன் பார்த்துட்டு ஒரே லைக் மட்டும் தட்டி விட மாட்டேன். இந்த வீடியோ ஒரு டார்கெட் பார்த்தேன், ஒரு 300 லைக் டார்கெட் பண்ணுறேன். உங்கள் முன்னால் உங்களால் முடிஞ்சாலும் ஒரு 300 லைக் டார்கெட் பண்ணி கொடுத்து விட்ருங்க. சரி நானும் வெயிட் பண்ணி இந்த மேட்ச் ஆடி தான் பார்ப்போம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அலைவு மட்டும் ஏறுது தவிர அலைவு குறையவே மாட்டேங்குது, அலைவு ஏறிட்டு தான் இருக்குது. அப்புறம் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், அலைவு குறையிற மாதிரி தெரியல. ஸோ அப்புறம் வில்லன் பற்றி நாங்கள் எகிரி குதிப்போம், ஒருத்தர் வந்து வெளியே தலையை கட்டுவாங்க மாதிரி போன தலையிலே வச்சு டவுன் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன் பக்கத்தில் ஏற போக சொல்லிடுவோம் ப்ரோ, பக்கத்தில் போய் கீழே கன்ஃபார்ம் பண்ணி விடு ப்ரோ அப்படின்னா வில்லன் பக்கத்தில் டக்கு டக்குனு பக்கத்தில் ஆரம்பிச்சிடும். அங்கே பக்கத்தில் போனப்பறம் தான் டிமிட்ரி போட்டான்னு சொல்லுவான், அதாவது டிமிட்ரி போட்டான் அது ஏங்கிள்ரா அவைபிள் அப்படின்ட்டு அவன் வில்லன் அடிக்க பார்ப்போம். நம்ம கிட்டேருந்து ஓசிகள் தட்டி விட்டுருவோம், அதனால் பார்த்தீங்கன்னா ஆக மாதிரி அந்த ஏங்கிள் தான் கீழே மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி விடுற வில்லை அப்படின்னு அவன் பார்த்தா வில்லனும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டான் கீழே. சரி அப்படின்ட்டு நம்ம ஜோனுக்கு ஃபஸ்ட்டு ஏறிடுவோம், ஜோனுக்குள்ளே எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அலைய பார்த்தீங்கன்னா 18 அலைவு இருக்குது, நான் பார்த்தீங்கன்னா 7 கில் அடிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கில் அடிக்கிறேன் மட்டும் பாருங்க, இந்த இடத்துல எவ்வளோ கில்னு மட்டும் பாருங்க லாஸ்ட் ஜோனில். சரி நான் வெயிட் பண்ணி அலைவுக்கு குறையிற மாதிரி தெரியல. சரி நம்ம ஜோனுக்கு சுற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு நானும் ஜோனுக்குள்ள சுற்றிட்டு போனேன். பைப்பில் போய் வில்லனை பொறுத்துட்டாங்க ஆனால் பார்த்தீங்க டீம்ல நாங்கள் ரெண்டு பேர் இருக்கும். சரி இபிஎஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் பொறுமையாக அட்டாக் எடுப்போம் பார்த்தேன். வில்லனை போட்டதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் போட்டேன் பார்த்தீங்கன்னா அவனை திரும்பி ரிவே பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா வில்லனை போட்டாங்க. சரி நம்ம இப்போ அவனை அடிக்கிறோம் அப்படின்னு நானும் அவன் தலையை கட்டுவான், அவன் திரும்பி தலையை கிழிச்சலான்னு பார்த்தேன். பைப்பில் வெளியே வர மாட்டேன்ட்டா. சரி பொறுமையாக ஆடுவோம் பொறுமையாக, நானும் இன்னும் மியாபுரம் மட்டும் தான் இருக்கும், ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கும், எப்படி ஆடி தான் ஆகணும் பார்த்தீங்கன்னா அவன் நாங்கள் ஜோன் நகரம் பார்த்தீங்க நான் டேமேஜ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். சரி அவன் வெளியே வந்து அடிப்பான்னு பார்த்தேன் பைப்பில் அடிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ மியாபுரம் என் பக்கத்தில் வந்துட்டு நான் டவுன் ஆகிட்டு அவனை காப்பாற்றுறேன், அதே மாதிரி பக்கத்தில் வந்துட்டார். இப்போ பாருங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் பொறுமையாக நிற்பேன், தலையை கட்டுவோம் ஃபுல் ரெட்டுங்க உண்மையிலே ஃபுல்லாக தலையிலே வச்சு இறக்கி விட்டுற தக்காளி யாருக்கிட்டு அப்படின்ட்டு அந்த டீமேட் அவன் ஒருத்தன் தான் போல கரெக்டாக தலையிலே வச்சு அழிச்சு முடிச்சு விட்ருவேன் அவனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம், திரும்பி தலையை கட்டுவான் போடுமா அவனே அப்படின்னு கரெக்டாக உட்காந்து தலையை கட்டுவான் பாருங்க, தலையிலே வச்சு அழிச்சு விட்ருவேன், நல்ல ஒரு கில் கிடச்சிரும். ஸோ 8 கில் அடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அலையை பார்த்தீங்கன்னா 10 அலைவாயிச்சு. நான் ஜோனுக்கு போயிடுறேன் ப்ரோ, நீ பாப்புறோன்னே ஆனால் மியா ப்ரோ பார்த்தா மேலே ஆரம்பிச்சிட்டாரு. மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இனிமே அடிச்சிட்டு இருப்பாரு. சரி ப்ரோ இருப்போம் நான் பேக்கப் வரேன் ப்ரோன்ட்டு, நான் கீழேருந்து பேக்கப் கொடுக்குறேன் ப்ரோன்னே, நம்ம ஜோனுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய் கவர் எடுத்துக்கணும் லாஸ்ட் ஜோன் வரையா. ஜோனுக்குள்ளே கவர் எடுத்துட்டு பற்றி அப்படின்னா அவருக்கு பேக்கப் கொடுக்கான்னு வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேருந்து எவனா இறங்குறான்னு பார்த்து நான் அலை வேறிட்டே இருந்துச்சு. ஒருவேளை ரிவே பண்ணி விட்றாங்களா அப்படின்னு செக் பண்ணுறது மேலே பார்த்தேன், அந்த மேலேருந்து ஒரு பையனும் இறங்கலை. சரி ரைட் அப்படின்ட்டு சரி அங்கே பார்த்தீங்கன்னா மியா அட்டாக் அடிக்கிறதா ப்ரோ எனக்கு கவர் கொடுக்குறோம் நான் இங்கேருந்து இது ப்ரோ எனக்கு கவர் தானே ப்ரோ கொடுக்கணும் அப்படின்னு நானும் ஸ்கோப் போட்டு பார்த்தேன். மேலே ஆனால் எனிமே சுத்தமாக கண்ணு தெரியல ப்ரோ அப்படின்னு. சரி கொஞ்சம் ஓப்பனில் வந்து ஆடுப்ரோன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனில் வந்து ஆனால் அந்த இடத்துல ஒரு ஓசி கில் தான் ஆனால் அவர் நல்ல டேமேஜ் கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா சும்மா ரெண்டு தட்டு தட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கில் வந்துடும். நான் நினச்சி வெயிட் பண்ணுவேன் அவன் வெளியே வருவான் வருவான், அதே மாதிரி வெளியே வந்தான் பாருங்க, சுற்றி கோல் பண்ணாம பாருங்க, சரி அடிச்சு நம்மளுக்கு ஓசி கில் வந்துச்சு. அப்புறம் பார்த்தா மியா ப்ரோ ஜோன்லேயே டவுன் ஆகிட்டார். ஐயோ ஐயோ அப்படின்னு நான் ஒத்தால் தான் ஆப்போசிட்ல பார்த்தேன், இன்னும் 7 பேர் இருக்காங்க, ஏன் அலைவு குறையிற மாதிரியே தெரில. அப்புறம் தூக்கி விட்டாங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க அலைவு வேறு தூக்கி விட்டாங்க. மேலே பார்க்கணும் ரெண்டு பேர் இறங்கிட்டு இருக்காங்க, அடா பாவிகள் ஆடி இந்த ஜோன்லேயும் மாடா தூக்கி விடுவீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி ரைட் நம்ம வெயிட் பண்ணி ஆடி ஆகணும், ஏன்னா இந்த மேட்ச் போய் அடிக்கணும், இல்லை டாப் 2 வரணும் தான் பிளேஸ்மெண்ட், ஏன்னா நம்ம வந்து கிராண்டில் இருக்குமா அதனால. ஸோ என்னோட கேம்ல எப்படி இருக்கு நீங்கள் நான் மறக்காமல் பார்த்து செக் பண்ணிட்டு இதே மாதிரி உங்கள் கேம்ல இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணி போயிருங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்க நான் அடிக்கவே கூடாது, ஏன்னா அலைவு பார்த்தீங்கன்னா இன்னும் 5 அலைவு இருக்குது, ஸ்குவாட் இருந்தால் கூட நம்மளை போட்டு தெளிவாங்க. சரி வெயிட் பண்ணி ஆடுவோம் நான் வெயிட் பண்ணி ஆனேன். அப்புறம் ஜோன் குள்ளிங்க வரும் இப்போ டேமேஜ் கொடுப்பேன், ஒருத்தனுக்கும் ஒரு புல்லட் கூட படாத அவங்க மேலே செம்ம டென்ஷன் ஆயிருவேன். என் டீமேட்டை பக்கத்தில் போய் அடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி இருபுறம் நான் ஏற ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்க ஸ்பீடு கட்டுறப்போ டக்கு டக்குன்னு ஏற ஆரம்பிச்சுவேன். இந்த இடத்துல ஏறி தான் இங்கே பாருங்க, இந்த இடத்துல அட்டாக் அடிச்சிருப்பேன், அப்போ நான் கம்மு தான் இருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஆடுவேன். அலைவு பற்றி அப்புறம் 4 அலைவ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் 3 அலைவ் ஆச்சு, அதாவது ஆப்போசிட்டில் 2 பேர் நான் ஒத்தாள். சரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஆடி இந்த இடத்துல பாருங்க ஒருத்தர் ஸ்ட்ரைட்டாக ஏறி வருவான், நான் வெயிட் பண்ணி ஏறி வரும்போது நல்ல டேமேஜ் கொடுப்பேன், அங்கே போய் கிரனேட்ல டவுன் ஆயிரும் அட பாவி அப்படின்ட்டு. சரி அவனை கிளை கிளியர் பண்ணிடுவோம், நான் பார்த்து கிளை கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இதோட இவனை கிளியர் பண்ணுவோம் 10 கிலோ அடிச்சிட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 10 கிலோ அடிச்சிருக்கேன். அப்புறம் லாஸ்ட் ஒரே ஒருத்தன் தான் அவனை வெயிட் பண்ணி அடிச்சா போய் பார்த்தா நான் பார்த்தீங்கன்னா அவன் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர் போல நான் லைட்டாக க்ளோவல் போட்டு ஏகன்னு நான் பார்த்தா தலையில் வச்சுட்டேன். என்னோட கேம் பிளே பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி